வணக்கம். தொகுதிகளின் நாடி கணிப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து திக்குகளிலும் நம் செய்தியாளர்கள் சுற்றிச் சுழன்று சட்டமன்ற தொகுதிகளின் நிலை குறித்து பதிவு செய்திருக்கின்றனர். ஊழல், நடப்பு அரசியல், சமூக பொருளாதார நிலை உள்ளிட்டவற்றிலெல்லாம் தொகுதி மக்களின் என்ன ஓட்டம் என்ன என்பதை அவர்களது குரல்களிலேயே அப்படியே வெளிப்படுத்தியிருக்கின்றனர். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனின் தொகுதி, கோபிச்செட்டிப்பாளையம். இந்த தொகுதியில் நம் செய்தியாளர்கள் வேதவள்ளியும் சந்திரசேகரும் பயணித்திருக்கின்றனர். சுற்றிலும் பசுமையான சூழல், கொடிவேரி ஏரி, கொஞ்சம் தமிழ் என்று அழகியலோடு நம்மை வரவேற்கிறது கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி. சட்டமன்ற தொகுதி என்ற அந்தஸ்தை பெற்ற இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 9 தேர்தல்களில் அதிமுகவே வென்றிருக்கிறது. அதிலும் 8 தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன். தொகுதியில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே ஏ செங்கோட்டையன் எம்எல்ஏ அப்படிங்கறதால நட்சத்திர அந்தஸ்து பெறுது. கே ஏ செங்கோட்டையன் 12 ஆண்டுகளா அமைச்சர் பதவியில இருக்காரு. முதல்ல போட்டியிட்ட சத்தியமங்கலம் தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில 7 முறை போட்டியிட்டு வென்றிருக்காரு. வரும் 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இத்தொகுதி மக்களின் மனக்கணக்கு என்ன அறியலாம். சின்ன எப்பவுமே தலைமுறைக்கும் மாற்ற முடியாது. அதெல்லாம் பழைய ஊறி போச்சு. சக்கர போட்ட போடல போல. மாற்றம்னா இளைஞர் தான் மாற்றி ஆகணும். கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கன்பாளையம், நம்பியூர் ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி, கொளப்பலூர், காசிப்பாளையம், நம்பியூர், வாணிபுத்தூர், பெரிய கொடிவேரி, எலத்தூர் பேரூராட்சிகளையும் கொண்டது. இத்தொகுதியில் 2,50,065 வாக்காளர்கள் உள்ளனர். ஒன்னு போய் சொன்னாக்குங்க, அது எடுத்து நடத்தினா அது பார்த்தா அது மக்கள் போடுற பிரியுமாரு. அவ எங்க கண்டுக்கிறது இல்ல, சொல்ற போது சேரிங்கிறாங்க போயிடுறாங்க, கண்டுக்கிறது இல்ல. ஆதிக்கு வந்தவனெல்லாம் சொல்லிட்டு தான் போறான். அவன் பொண்ணுக்குள்ள வந்து ஏசியிலுக்கோணும், நிறைய சம்பாதிக்கணும். ஏன் ஆட்சியில் செலவண்றதுக்கு பண்றானுங்களுங்க, 10 லட்சம் செலவண்ண, 10 கோடி செலவண்ணா, அது ஒரு பூமி காடு வாங்கி அவன் தொழில் செய்யறது. ஆட்சிக்கு வந்தா தான் சம்பாதிக்கிறான் தானே மாறா. அவங்க படம் அடிக்கிறவங்க என்ன மில்லு கொடுக்குறாங்க, ஒன்றும் இல்லைங்க. இவங்க வந்தா கூட இந்த இலவாச மாதிரி சின்ன கிடைக்கும், அதுக்கு தான் பாக்குறவங்க. சதவிகிதம் பேர் விவசாயிகள். 2 லட்சம் ஏக்கரில் இங்கு விவசாயம் நடக்கிறது. 40,000 ஏக்கரில் நெல்லும், மஞ்சள், கரும்பு, மரவள்ளி, தென்னை, வாழை என்று 60,000 ஏக்கரிலும் சாகுபடி நடக்கிறது. 1 லட்சம் ஏக்கரில் மானாவாரி பயிர்கள் சாகுபடி நடக்கிறது. விவசாயத்துறையில் ஆண்டுக்கு 1,000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கும் தொகுதி இது. ப
பத்து வருஷத்தில் வந்து மஞ்சளோட விலை வந்துங்க இன்னும் 3000-லேருந்து 4000-க்குள்ளே தான் விற்கிதுங்க. ஆனால் கூலி எல்லாம் வந்துங்க 400-500-600 வரைக்கும் போயிடுச்சுங்க. அதனால் விவசாயி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கூலினாலையெல்லாம் ஆயிடுச்சு. விவசாயத்துக்கு வந்துங்க இந்த மஞ்சளில் வந்து அரசு வந்து எங்களுக்கு இந்த நெல்லுக்கு கொள்முதல் நிலையம் அமைச்சிருக்கிற மாதிரி இந்த மஞ்சளுக்கு வந்து கொள்முதல் நிலையம் அமைச்சு எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். ஜனங்க வந்து எந்த விரும்புவாங்கன்னு இப்போ இருக்கிற நோக்கம் அதிமுகவில் செல்வாக்கு தெரியுதுங்க. அதிமுகவும் வந்தாலும் இல்லை திமுக வந்தாலும் இல்லை அந்த ரெண்டுக்கு தான் வாய்ஸ் இன்னைக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்ததுக்கெல்லாம் வாய்ஸ் வந்து அவ்வளவு தூரம் இல்லைங்க. 120 ரூபா வாழைக்கு ஆகுது. இப்போ ஒரு வாழையே நஷ்டம் வந்து 100 ரூபா தான் 100 ரூபாய் ஆகிறதில்ல. சராசரி விலை ஒரு 40 ரூபா சராசரி விலை கிடைச்சா எப்பவுமே ஒரு 40 ரூபா இல்லையா 35 ரூபா சராசரி விலை கிடைச்சா பரவாயில்ல. விவசாயிக்கு நார்மல் விலை. அடுத்ததான் மஞ்சளை பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சள் ஒரு குவிண்டால் மஞ்சள் 14000 விற்றுது. இன்னைக்கு வெறும் 4000-6000 வரைக்கும் தான் விற்கிது. இப்போ கொரோனானால வந்து ஒரு 10 மாதம் வந்து விலை வீழ்ச்சி சரியான விலை வீழ்ச்சிங்க. இப்போ இருக்கிறது இதில் வந்து விலை ஏறும்போது வந்து முட்டை வந்து கொஞ்சம் தரம் இல்லாத வரும்போதே வந்து முட்டையில் பிரச்சனையோடு வருதுங்க. நூற்பாலை ஒன்று வந்து அரசு வந்து ஏற்படுவோன்னா விவசாயிகள் வந்து ரொம்ப தூரம் கூட எடுத்துகிட்டு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் குறைஞ்சிக்கு. சைனாவிலேருந்து பட்டு நூல் இறக்குமதி பண்ணுறதுனால பட்டு விவசாயிகளுக்கு வந்து ரேட்டு கிடைக்கிறதில்ல. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை பொறுத்தவரையில் 13.6 கோடி ரூபாயில் புதிய நெல் கொள்முதல் நிலையத்துடன் கூடிய வணிக வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. நம்பியூரில் கலை அறிவியல் கல்லூரிக்கான கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. தாசபகவுண்டன்புதூரில் அரசு தொழிற்பயிற்சி கல்லூரி கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. புறவழிச்சாலை திட்டப்பணிகள் வாக்குறுதியில் 19 கோடி ரூபாய் நிதி மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொகுதியில் 6 இடங்களில் 247 கோடி ரூபாயில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு காத்திருக்கின்றன. இந்த விஷயங்கள்லாம் செய்யப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத மக்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் கோரிக்கைகள்லாம் என்னென்ன? புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக புறவழி சாலை திட்டம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குங்க. அதையை தொடர்ந்து இது விவசாய பூமியாக இருக்கிறனால இங்கே இருக்கிறவங்க வந்து வேலை வாய்ப்புக்காக திருப்பூர் போன்ற மாவட்டம் திருப்பூர் தான் செல்ல வேண்டியிருக்கு. விளாங்கோம்பை அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் இருக்குங்க. அதில் அந்த கிராமத்துக்கு சாலை வசதி பள்ளிக்கூட வசதி எதுவுமே இல்லை. அப்போ வாங்க நம்ம நேரடியாக சென்று பார்ப்போம். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்குட்பட்ட விளாங்கோம்பை கெம்பனூர் அப்படின்னு 2 மலை கிராமங்கள் இருக்கு. அந்த 2 கிராமங்களுமே இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு. அவங்க கிட்ட போய் பேசலாம். விளாங்கோமை கிராமத்துக்குள்ள இருக்கோம். ஐயா வணக்கம். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லைங்க. ரோடு வசதியும் இன்னும் இல்லைங்க. பாலமெல்லாம் கட்டணுங்க. நாங்கள் நடந்து வரணுங்க. ஆனால் வந்து அதுக்குள்ளே குறுக்க வந்து வேலை இது பண்ணுங்க. அவர் வண்டி வசதி எதுவுமே இல்லைங்க. இப்போ இருக்கிற எம்எல்ஏ கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா? இந்த வசதியெல்லாம் எங்களுக்கு வேணும்னு போய் கேட்டிங்களா? ஆமாம் கேட்டேங்க. ஆனால் செஞ்சாங்களா? இல்லை இப்போ வீடு வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த ரோடு போட்டு தரேன்னு சொன்னாங்க. அது இப்போ இன்னும் போட்டு கொடுக்கலைங்க. இப்போ அரசாங்கத்தோட அந்த உதவியெல்லாம் முறையாக உங்களுக்கு வந்து சேருதா? அரசாங்கத்தில் முதல் உதவி வந்து இப்போ எங்களுக்கு இந்த ரேஷன் கடையில் கேட்டிருக்கோம். மாதத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து இந்த நடமாடு ரேஷன் கடைன்னு சொல்கிறாங்களாங்க. அது வந்து இங்கேயே எங்கள் பொருள் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் அரசாங்க அதிகாரிகிட்ட நாங்கள் கோரிக்கையில் வச்சுருக்கோம். சரி நாங்கள் குடிச்சிக்கலாம், நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ முதல் சாலை வசதி வரட்டும். Thank you.
ராணிச்செட்டிப்பாளையத்தை தனி மாவட்டமாக உருவாக்கவில்லை, புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்படவில்லை போன்ற பல்வேறு அதிருப்தி குரல்கள் ஆங்காங்கே எழுந்தாலும் கூட புதியவர்களை வரவேற்கவும் புதிய மாற்றங்களை உருவாக்கவும் நம்மிடம் பேசியவர்களில் பெரும்பாலானவர்கள் தயக்கம் காட்டுவதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்த தொகுதியை நோக்கி நாம் பயணிக்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரை நம் மனதில் அழுந்த பதிவது, இது வேளாண் பெருமக்கள் பெருகிய ஒரு தொகுதி. எனவே இந்த தொகுதியை ஒரு உழவர் பெருமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு தொகுதி என்று ஒரு உதாரண தொகுதியாக மாற்றலாம். அதற்கு வேண்டிய வசதிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்து தரலாம். இன்னும் செய்ய வேண்டியவை இருக்கின்றன என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உரியவர்கள் கவனிக்கட்டும். அடுத்து நாம் அலைகள் தாளாட்டக்கூடிய ஒரு தொகுதி, தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.